இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து அதையும் மீறி வந்து அரசாங்கம் கொண்டு வருது. அப்படி அரசாங்கம் கொண்டு வரும்போது 1965 வயசானவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு வந்து ஒரு 50% வந்து இருந்தது. அதுவே வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து இது வந்து எல்லா விதமான எல்லா ஒரு 100% ஆயிடுச்சு. எல்லா வயசானவங்களுக்கும் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு. ஸோ இந்த காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை எந்தெந்த டாக்டர்ஸ் எல்லாம் எதிர்த்தாங்களோ முதல்ல வந்து அவங்களுடைய வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகமாகுது. ஏன்னா வந்து இப்போ அரசாங்கமே வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காப்பீடு தரதுனால இவங்களுக்கு தேவையான வருமானங்கள் வந்து பல மடங்கு இவங்களே வந்து இன்க்ரீஸ் அதிகப்படுத்திக்கிறதுனால ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா வந்து அது வரைக்கும் வந்து மருத்துவ கல்விக்கான செலவு எவ்வளோ ஆகுமோ அந்த செலவுகளும் வந்து இந்த மெடிக்கேட் திட்டம் மூலயமா வந்து அரசு மானியம் மூலயமா வந்து அந்த செலவுகளும் வந்து குறைச்சிருந்தாங்க. குறைந்த கட்டணத்தில் மக்களோட வரிமரணத்தில் டாக்டர்ஸ் படிச்சுட்டு வந்து அதிகமாக வந்து லாபம் சம்பாதிக்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இங்கே தான் வந்து கார்பரேட் கம்பெனிகளும் இவங்களும் வந்து உள்ள நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அமையுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு நேர்கோட்டில் வந்து நடந்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து பல போராட்டங்கள் நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் போராடி இருக்காங்க. தங்களுக்கான சுகாதார தேவை இருக்கு, அது வந்து அரசாங்கங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா 1971 இப்போ இன்னைக்கு வந்து நியூயார்க் வந்து கொரோனாவினால மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக வந்து உலகத்திலேயும் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்கு. அதே நியூயார்க்கில் பிளாக் பேந்தர்ஸ் வந்து அந்த லிங்கன் மருத்துவமனை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த லிங்கன் மருத்துவமனை வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சு தங்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்ட்டு வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனடியாக வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு நடந்ததுனால வந்து அரசாங்கமும் வந்து அதை சரி செஞ்சு மறுபடியும் வந்து நடத்துறாங்க. இதுவே வந்து ஒரு 30-40 வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே நியூயார்க் நகரம் கொலம்பியா பல்கலைக்கழகம் என்ன செய்யுது இப்போ அப்படின்னா வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் எதுவும் இல்லை, மக்களுடைய இது எதுவும் இல்லை அப்படின்னே வந்து அங்க இருக்கிற ஏழை மக்களுக்காக வந்து நடத்திட்டு வர ஒரு திட்டம் கொலம்பிய குடும்ப மருத்துவ பயிற்சி திட்டம் அப்படின்ட்டு அதை வந்து மூடுறதுக்கான ஒரு அறிக்கையை வந்து விடுது. இதுவும் வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் போராடி வந்து அதையும் வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. ஆனா வந்து இது வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த மாற்றங்கள் எதுவுமே வந்து நேர்கோட்டில் நிகழல. நிறைய போராட்டங்களும் நிறைய இதுவும் வந்து இங்கேயும் நடந்திருக்கு, நடந்து இருந்தாலும் வந்து நாம இன்னைக்கு பாக்குற நிலைமையில வந்து இங்க இருக்கோம். இதே கொலம்பியா பல்கலைக்கழகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தோட மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சாரி மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அதோட ட்ரஸ்ட் போர்ட் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 இருக்காங்க. அந்த 23 வந்து கிட்டத்தட்ட 70% ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மருத்துவத்தோட எந்த சம்மந்தமும் இல்லாதவங்க எல்லாருமே வந்து ரியல் எஸ்டேட் முதலாளிகள், அதுக்கப்புறமா ஃபைனான்ஸ் செக்டர்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஆட்கள், கோல்ட்மேன் சாக்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள். 70% மக்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து ஒரு மெடிக்கல் ஒரு பல்கலைக்கழகத்தோட மேல ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மேல முதலாளிகளுடைய எவ்வளோ ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதன் மூலியமாக பார்க்க முடியும். இவங்க தான் வந்து மருத்துவ ஆராய்ச்சி வந்து எந்த டைரக்ஷனில் போகணும்,
மருத்துவத்துறை வந்து எந்த ஒரு டைரக்ஷன்ல போகணும், எப்படி ஹாஸ்பிட்டல நடத்தணும், யாருக்கு வந்து சிகிச்சை பார்க்கணும், இதெல்லாம் வந்து முடிவு பண்றது வந்து இங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸா தான் இருக்காங்க. இவங்களுடைய நலன்கள் எல்லாம் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்கூட தெரியுது. அது வந்து ஆரம்ப சுகாதார இதுல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால தான் வந்து இருக்கிறதுல கம்மியான பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் 12% மருத்துவர்கள் தான் வந்து ஆரம்ப சுகாதாரத்துறையில வந்து வேலை செய்யற மாதிரி இருக்காங்க. இதுவே வந்து ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னா 70%. மீதி இருக்கிற 88% அமெரிக்கால வந்து வெறும் ஸ்பெஷலைசேஷன்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ், நிபுணத்துவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அதிகமா மிஷின்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், அதிகமா வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அதன் மூலியமா வந்து பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டிய பில்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து ஏத்தலாம், அது மூலியமா லாபம் பார்க்கலாம். அதுக்கான டிமாண்ட் தான் வந்து அதிகமா இருக்கிற பட்சத்துல வந்து அங்க இருக்கிற மருத்துவ கல்வியும் வந்து அதை நோக்கியதான் தான் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ள வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ் லீன் அப்ரோச் அப்படின்வாங்க. லீன் அப்ரோச் அப்படின்னா வந்து தேவையில்லாம அதிகமான ஆட்கள் வந்து இருக்கக்கூடாது, ஒவ்வொரு துறையும் பார்த்து வந்து எவ்வளவு பேர் இருந்தா வந்து எப்படி வந்து காசு வந்து கம்மி பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுல, எத்தனை பேர் வந்து வேலையை விட்டு அனுப்பலாம், எத்தனை பேர் வந்து கம்மியான காசுல வந்து வேலையில வைக்கலாம், மார்க்கெட் டிசிப்ளினிங் அப்படிங்கிறாங்க, வேல்யூ அப்படிங்கிறாங்க, எஃபிஷியன்சி அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன குறிக்குது அப்படின்னா ஜஸ்டின் டைம் அப்படிங்கிறாங்க. ஜஸ்டின் டைம் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது வந்து இத்தனை பேர் தான் வந்து ஒரு சமயத்தில் வந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு இருக்கு. அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு கொரோனா மாதிரியான விஷயங்களோ இல்லை மலேரியாவோ காலராவோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா வந்து உடனடியாக அவங்களால அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 40 பெட் இருக்கிற இது இடத்துல வந்து ஒரு 80 பெட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. இருக்கிற இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து இதுவாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கார்பரேட் நிறுவனங்களால் அது வந்து வேலைக்காகாது, அதனால் வந்து செயல்படுத்த முடியாது, அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. ரீசெண்டான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து வென்டிலேட்டர்ஸ் வாங்குறதில்ல, வென்டிலேட்டர்ஸ் வந்து இப்போ கொரோனா பிரச்சனைனால வந்து வென்டிலேட்டர்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கார்பரேட் நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கொரோனா வந்து முடிஞ்ச பின்னாடி வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் போயிடும், இது குறைந்த காலத்துக்கான ஒரு தேவை மட்டும்தான், இது போன பின்னாடி வந்து நாங்கள் வந்து அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு நஷ்டம்தான், அதனால நாங்கள் வந்து வாங்க போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது இந்த கார்பரேட் நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்கள் யாருக்காக எதற்காக வந்து வேலை செய்யுது, அதோட குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி. நேத்து வந்து ஒரு தோழர் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில வந்து மொத்தம் வந்து இப்போ இயங்கிட்டு இருக்க வென்டிலேட்டர்ஸ் வந்து 62,000, நியூயார்க் நகரத்துக்கு மட்டும் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில வந்து 30,000 வந்து அதிகமா வந்து தேவைப்படுது. புதுசா வந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு 6 நிறுவனங்களை வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணால் ஓடும் அப்படிங்கிற நிலைமையில வந்து ஒரு 100,000 வென்டிலேட்டர்ஸ் வந்து யூஎஸ் முழுக்க இருக்கு. இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா வந்து முடியாது. இங்கே வந்து ஒரு ரிப்பேரான ஒரு பொருளை வந்து ரிப்பேர் செய்யறதுக்கான ஒரு இது வந்து கிடையவே கிடையாது.
அப்படி ரிப்பேர் செஞ்சோம் அப்படின்னா வந்து அது வந்து கிரிமினல் கூட்டுறோம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கு. சரி, நம்ம காப்பீட்டு நிறுவனங்களை பற்றி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து ஒபாமா வந்த பின்னாடி வந்து ஒபாமா கேர் எல்லாருக்கும் வந்து ஏழைகளுக்கு வந்து ஏழைகளுக்கான ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து அது என்ன அப்படின்னா வந்து மக்களுடைய வரி பணத்தை வந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வந்து எப்படி வந்து மாத்துறது அப்படிங்கிறது தான் வந்து அது ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கு. இது ஒபாமா கேர் வந்த பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து கட்டாயமா வந்து எல்லாரும் வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்துல வந்து இணையணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அரசு மானியம், நாங்க மானியம் தரோம் அப்படிங்கிற பேர்ல வந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து $1 trillion அளவுக்கு வந்து அரசு வரி பணத்தை வந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து 2010 கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மருந்து மாத்திரைகள் அது வந்து கம்பெனிகள் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ அதோட விலையை வந்து எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்த தடைகள் எல்லாம் வந்து நீக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த கம்பெனியே வந்து எவ்வளோ வேணாலும் வந்து அதோட விலையை வந்து அதிகப்படுத்தி இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இந்த சார்ட்டும் அதே தான் சொல்லுது. 2000 எத்தனை பேர் வந்து அவங்க கை காசு போட்டு வந்து மெடிக்கல் காப்பீட்டு வந்து வாங்குறாங்க. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து ஒரு 2% மக்கள். இது வந்து ஜிடிபியில எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு. இங்க இருக்கிற ஜிடிபியில வந்து ஒரு 2% வந்து மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து செலவு செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து 2% வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் அவங்க கை காசு போட்டு வந்து மருத்துவ காப்பீட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. வாலண்டரி ப்ரீமியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்த விஷயத்த வந்து கம்பல்சரி பிரைவேட் ப்ரீமியம்ஸ் அப்படின்ட்டு வந்து 2014-15 இருந்து வந்து மாற்றிருக்காங்க. 8% வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டே வந்து தருது. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு 16 லட்சம் பேர் ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒப்பந்த தொழிலாளர்களாக அப்படியே தான் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களோட நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 16 லட்சம் பேருக்கு வந்து வேலை போகும். அதே ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 லட்சத்தோட கொஞ்சம் அதிகமான ஆட்களும் வந்து மறுபடியும் வேலை கிடைக்கும். என்ன காமிக்குது அப்படின்னா ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு வந்து மக்கள் வந்து கண்டினியூஸாக வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இதில் வந்து வேலை போச்சு அப்படின்னா இன்னொரு இதில் வந்து வேலை கிடைக்குது. இதுதான் வந்து அங்கே இருக்கிறோட நிலைமை. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் போது ஒரு முக்கிய பிரச்சனை அப்படின்னா வந்து அவங்களுக்கான மருத்துவ காப்பீடு வந்து என்ன நடக்கும். இது எல்லாமே வந்து எம்ப்ளாயர்ஸ் அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து முடிவு பண்றாங்க எந்த எந்த கம்பெனிக்கு வந்து ப்ரீமியம் கட்டணும், என்ன கம்பெனிக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2014-15 சர்வே ஒன்று இருக்கு. ஒரு கடந்த 12 மாசத்துல வந்து நீங்க வந்து எத்தனை இந்த மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் வந்து மாறி இருக்கீங்க, எத்தனை கம்பெனிஸ் மாறி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 9% பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா நாங்கள் வந்து கவர்மெண்ட் இல்லாத மற்ற பிரைவேட் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 9% பேர் வந்து மாறி இருக்காங்க. 62% பேர் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. 22% மக்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நடுவில் வந்து வேலை இல்லாததுனால வந்து எங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீட்டு காப்பீடு வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து இல்லை, ஏதாவது வந்து அந்த நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லை பிரச்சனை அப்படின்னா வந்து
அவங்களால வந்து எந்த ஒரு இதுவும் வந்து சிகிச்சையோ இதுவோ வந்து பார்க்க முடியாத சூழலில் தான் வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த எந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18-24 வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு தான் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நிகழ்ந்துட்டுருக்கு. வயசானவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதுலேயும் ஒரு 18% பேருக்கு வந்து மாற்றங்கள் இருக்கு. ஸோ பெர்னி சாண்டர்ஸோட முழக்கங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிகேர் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதிகமான பேர் வந்து இளைஞர்கள் தான் வந்து அதிகமாக வந்து அதுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அதுக்கான மெயின் காரணம் வந்து அவங்களால வந்து அவங்களுடைய வந்து ஹெல்த் கேர் விஷயங்களும் வந்து அவங்க சம்பாதிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சூழலை தான் வந்து காமிக்குது. ஸோ இந்த பின்னணிகள் இருந்து மட்டும்தான் வந்து நம்ம வந்து இப்போ கொரோனாவினால நிகழ்ற மரணங்கள் வந்து பார்க்கணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற கட்டமைப்புகள் இருக்கிற அனைத்தும் வந்து எதை நோக்கி இருக்கிற அப்படின்னா வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கு. மக்களோட சுகாதாரத்தை வந்து சுகாதாரத்தையோ இல்லை உடல் நலத்தையோ வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளே இல்லை. நாம் வந்து இந்த கட்டமைப்புகளே இல்லாத போது வந்து மரணங்கள் அதிகமாக நிகழுது அப்படின்னு நாம் பேசணும் அப்படின்னா வந்து அது நம்மளுடைய முட்டாள்தனம். கட்டமைப்புகளே இல்லாதப்போ வந்து மக்களோட உயிர் வந்து எப்படி பாதுகாக்க முடியும், இதுதான் பெரிய கேள்வி. இதனால் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வந்து நான் யூஎஸில் வந்து இது நேற்றோட டேட்டா, நேற்று வரைக்கும் வந்து 600,000 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 52,000 பேர் வந்து ரிகவர் ஆயிருக்காங்க கொரோனா வைரஸ்ல இருந்து. இறப்பு மட்டுமே வந்து 28,000-29,000 வந்து கடந்துருக்கு. ஸோ இதில் அதிகமான பேர் வந்து யார் இறந்துருக்காங்க, அவங்களுடைய பிரேக்கப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரேக்கப் வந்து அரசாங்கம் எதுவும் தரல இது வரைக்கும். ஆனால் வந்து இங்கே இருக்கிற தன்னார்வலர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாஸ்டன்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 40% வரைக்கும் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் தான் இதனால் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ்னால் வந்து நாம் இது பண்ணுற மாதிரி அமேசானில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, சானிடேஷன் துறையில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க தான் அதிகமான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கேளுங்க இப்போ நீங்க இந்த டேட்டா எல்லாம் கொடுத்தீங்கல்ல, இவ்வளோ நிறைய டேட்டா எல்லாம் காமிச்சீங்க. ஆமா, அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன எனக்கு தெரியணும்னா, இப்போ இப்போ இந்த ஜிடிபி, இந்த ஷேர் மார்க்கெட், இந்த வளர்ச்சி எல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா வைரஸ் மாதிரி ஒரு உண்ணிகளோட வளர்ச்சியா தான் பாக்குறேன். சரியா? பட் உண்ணிகள் வந்து இந்த அளவுக்கு பிரமிப்பா வளரணும்னா முதல்ல மரம் ஒண்ணு இருக்கணும். ஆமா, அந்த மரத்தை ஏற்கனவே கட்டியிருந்துருக்கணும். இப்போ அமெரிக்கா வந்து இவ்வளவு பெரிய சூப்பர் பவரா ஆகுதுன்னா ஏற்கனவே ஒரு கட்டுமானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேஸ்ல நிறைய கட்டியிருந்தாதான் வளர முடியும். இப்போ பாக்குறீங்க சைனாவே ஒரு 60-70 வருஷம் பெரிய கட்டுமானம் கட்டியிருக்காங்க. கட்டிருக்கமனால்தான் அது மேல அந்த ஃபவுண்டேஷன் மேலதான் இப்போ பிரமிப்பா இந்த உண்ணிகள் எல்லாம் வளர முடியுது. சோ வைரஸ் மாதிரி உண்ணிகள் இல்லாம அது மேல சேர்ந்து வளருது. சோ அப்படி இருக்க அந்த வளர்ச்சியில அமெரிக்கால கட்டுமானம் செதையப்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா, பட் செதையப்பட்டு இருந்தாலும் இப்போ ஐரோப்பா அளவுக்கு கட்டுமானம் இல்ல, இப்ப குறைஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நான் சில ஊர்ல பார்த்தேன் இன்னும் கூட டிராம் கூட ஓடிட்டு இருக்கு. டிராம் செதையப்பட்டு அழிக்கப்பட்டாலும் சில ஊர்ல அந்த ஒரு காலத்துல கட்டப்பட்டதெல்லாம் இருக்கு. சோ ஒரு காலத்துல ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு, அது செதைஞ்சே வந்திருக்குன்னு தான் நீங்க காமிச்சிருக்கீங்க இல்லையா. அது வந்து இப்போ செதைஞ்சு எந்த லெவல்ல இருக்குது மத்த நாடுகள் கம்பேர் பண்ணா அப்படின்றதுக்கு ஏதாவது உங்க பாராமீட்டர்ல இருந்து ஏதாவது பார்க்க முடியுமா? நான் இதுல வந்து எதுவும் இன்க்ளூட் பண்ணல. மற்ற நாடுகள்ல வந்து கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா வந்து
மற்ற நாடுகளையும் வந்து நம்ம பார்க்கணும், கொரோனாவை வந்து எப்படி மற்ற நாடுகள் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு. நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பிரிட்டன்ல வந்து என்எச்எஸ் அப்படின்ற இது இருக்கு, அங்க வந்து பொது சுகாதாரத்துறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்றோம். அங்கேயே வந்து சுச்சுவேஷன் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க வந்து அறுபதுகள் எழுதுகளுக்கு அப்புறம் நீங்க இப்ப அமெரிக்கால காமிச்சீங்கல்ல எப்படி அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல குறைஞ்சிட்டே வருது, அதே மாதிரி நான் ஒரு டேட்டா இருக்கும் யூகேலயும் இருக்கு. நான் ஒரு ஒரு சின்ன டேட்டா சொல்லணும் அப்படின்னா வந்து 2008 அப்புறமா வந்து யூகேல பொது சுகாதாரத்துறைக்கு வந்து எவ்வளவு செலவு செய்யறாங்களோ அதுல இருந்து $1 பில்லியன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அங்க வந்து இருக்கிற கட்டுமானம் வந்து அங்கேயும் வந்து சிதலம் அடைஞ்சிருச்சு. இப்போ வந்து கொரோனா பிரச்சனை வந்து வந்ததுக்கு அப்புறமா $12 பில்லியன் வந்து மறுபடியும் வந்து பொது சுகாதாரத்துறையில வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பொது சுகாதாரத்துறை அப்படிங்கிற ஒரு கட்டுமானம் அங்கே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து காசு வந்து இப்போ ஒதுக்கி ஏதாவது வந்து செய்ய முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு சூழலாவது இருக்கு. அது அங்கேயும் பார்த்தேன், இவரு பாரிஸ் ஜான்சன் வந்து கிங்ஸ் கிங் எட்வர்ட்ஸ் தி 7th ஹாஸ்பிடல்ல தான் அவர் ட்ரீட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட், இங்க ஜெயலலிதாக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சுதான் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிடல்ல போயிட்டு நான் அடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு பார்த்தா ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்க யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிடல்லாம் வந்து பிரைவேட் பேசிஸ்ல தான் ஆபரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஏதோ நடந்துருக்கு. ஆமா ஆமா, அங்க வந்து நீங்க வந்து கியூ வந்து ஜம்ப் பண்ண முடியும். நீங்க வந்து பிரைவேட்டா எனக்கு தேவை அப்படின்னாலும் வந்து பிரைவேட்டா போக முடியும். நீங்க அதிகமா காசு கொடுத்து இது பண்ணிக்கலாம். பொது சுகாதாரத்துறை அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் இங்க வந்து கனடா மாடல் அப்படின்வாங்க. கனடா மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், பொது சுகாதாரத்துறை இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கவர்மெண்டே வந்து இன்சூரன்ஸ் எடுத்து இது பண்ணும். அங்க வந்து நீங்க வந்து எலைட்டா இருந்தாலும் சரி, லோவர் இன்கம் ஆட்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா வந்து பாக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து கனடால இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் வந்து இங்க இருக்கிற ஹெல்த் வந்து ரிஃபார்ம் எப்படி பண்றது அப்படின்னு பேசும்போது அதிகமா வந்து கனடியன் மாடலை வந்து ஃபாலோ பண்ணலாம், இங்க இருக்கிற இதுக்கு வந்து இங்க இருக்கிற கட்டமைப்பு வந்து கனடா மாடலுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுறது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதுதான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில வந்து கனடா மாடல்னா என்ன, எல்லாத்தையும் பிரைவேட் பண்ணிட்டு இப்போ இவரு கலைஞர் கொடுத்தாரு அந்த 1 லட்சம் காப்பீடு அந்த மாதிரி கொடுக்குதா? அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி. ஆனா அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்வாங்க, இது எல்லாமே வந்து செயல்படுத்துறதுக்கான இது எவ்வளவு அப்படின்னு. அதையும் கனடால இருக்கிறது இதையும் யூஎஸ்ல இருக்கிறதும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து பல மடங்கு இருக்கும். இங்க ஒரு கனடால வந்து ஒரு 9% வந்து அதுக்கு போகும் அப்படின்னா வந்து இங்க வந்து 22-30% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்லயே வந்து ஒரு வீணா. இது வந்து நோயாளிகளுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனா 30% இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து அங்க இருக்கிற சிஇஓக்களுக்கும் மேனேஜ்மெண்ட் ஆட்களுக்கும் அவங்களுடைய வருமானம் தான் வந்து போய் சேருது. அதுதான் ஹலோ விஞ்ஞானபூர்வமா அவங்க ரொம்ப முன்னேறி இருக்காங்க, ஆனா சைனால அடக்குன மாதிரி டக்குன்னு அடக்க முடியல. சோ அவங்க என்ன விஞ்ஞானம் இப்போ பிரிட்டன்லயும் சரி ஜெர்மனிலயும் சரி என்ன அவங்க வந்து விஞ்ஞானபூர்வமா முன்னேறி இருக்கதா சொல்றாங்க, ஆனா ஏன் அவங்களால அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல? சோ விஞ்ஞானம் அது அதுதான் இது இது இங்க விஞ்ஞானம் அப்படிங்கறது வந்து விஞ்ஞானம் எதுக்காக பயன்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க இருக்கிற கட்டமைப்புகள் அமைத்தும் லாப நோக்கத்துக்காக மட்டுமே செயல்படுற ஒரு கட்டமைப்பா இருக்கு. நீங்க அத அந்த கட்டமைப்பை கொண்டு போய் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து பயன்படுத்தவே முடியாது. அந்த ஒரு முரண்பாடுல தான் வந்து இப்போ நிலைமை இருக்கு. ஹலோ, தோழர் ஒரு சந்தேகம் சொல்லுங்க. தோழர் இப்ப இந்த கொரோனா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றதுக்கு
சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து கேபிட்டலிஸ்டோட ஐடியா தான், இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து மெடிக்கல் சைட்லாம் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? இதுவும் வந்து கேபிட்டலிஸ்டிக்கோட ஐடியாதுனால தான் அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு வாய்ப்பா, இல்ல நேச்சுரலாவே அவங்க சொல்ற மாதிரி ஒரு சொல்லுங்க தோழர். என்ன சயின்டிபிக் லிட்டரேச்சர் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, இது வந்து ஒரு லேப்ல டெவலப் பண்ணக்கூடிய வைரஸே வந்து கிடையாது, அது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. அமெரிக்காவில் அனைவருக்கும் இலவச மருத்துவ, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தோழர் கேட்டாங்க அதுக்கான பதிலும் சொல்லி, அவர் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், இருக்காரு அவரு? கேக்குதா? ஆ சரி சொல்லுங்க. ஹலோ தோழர், நீங்க இந்த ஏற்கனவே ஒரு தோழர் கேட்டாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குட் நைட். எல்லாம் நேர்ல இருக்காங்க. ஓகே ஓகே, அதுதான் ஒன்று. ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, கொரோனா வைரஸ் வந்து ஒரு லேபில் உருவாக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் மாதிரி தான் வந்து முதலாளித்துவம் வந்து ஒவ்வொரு ஒரு நெருக்கடியை வந்து அதுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இப்போ பிஜேபி வந்து நம்ம ஊரில் செய்யலையா, கொரோனா வைரஸ் விஷயத்தை வச்சு இந்து முஸ்லீம் கலவரமா வந்து மாத்துறதுக்கான எல்லா ஒரு விஷயங்களும் வந்து பார்க்கும். அதே மாதிரி வந்து ஒரு முதலாளித்துவ அமைப்பு, முதலாளித்துவில இருக்கிற மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து அது மூலியமா வந்து இந்த நெருக்கடியை வச்சு எப்படி வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அது வந்து யதார்த்தம். நாம வந்து ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இலுமினாட்டிக்குள்ள வந்து போய் அவங்க தான் உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போகிறது வந்து வீணான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட ஒரு விஞ்ஞானியை கேட்டேன், இவரு நாவல் பிரைஸ் வாங்கக்கூடியவர் தான் அவரு, அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொல்றாரு எங்களுக்கு ஒன்றும் இந்த அதை வைரஸ் எல்லாம் உருவாக்கி அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நாங்க இன்னும் வளர்ச்சி அடையல. ஆமா இல்ல நான் கேட்கல, ஜஸ்ட் சொன்னாரு. நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய விஞ்ஞானி தான் அவரு, இதுல பிரின்ஸ்டன்ல இருக்காரு. அவர் கேட்டேன், அவர் சொல்றாரு இன்னும் வைரஸ வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி அதை விட்டு அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. பேசுறேன் பொது சுகாதார இது அந்த இடத்துல சுத்தமா இல்லைங்களா? ஃபுல்லாவே வந்து அந்த கனடா மாடல் கொண்டு வரணுங்கிறாங்களா, அந்த டைப்லதான் இருக்குதா? கார்பரேட் செக்டருக்குள்ள அரசு வந்து மானியம் கொடுக்கற டைப் தான் இருக்கா? ஆமா ஆமா, கார்பரேட்களுக்கு வந்து மானியம் கொடுக்கிற டைப் தான் இருக்கு. ஆனா கனடா அளவுக்கு கூட இல்லை. இங்க வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியரா வந்து கட்ட வேண்டியது இருக்கு, சூழ்நிலை இருக்கு. எம்ப்ளாயர்ஸ் பொது சுகாதாரம் கம்ப்ளீட்டா இல்லையான்னு கேக்குறேன். சுத்தமா இல்ல, குறைந்தபட்சம் இருக்குதா பொது சுகாதாரம்? இல்ல சுத்தமா இல்ல. சரிங்க. மத்த நாடுகள்ல கம்பேர் பண்ற போது அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே இருக்க இருந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பேசிக்கிறாங்க. இப்போதைய நிலைமை வந்து ஒரு 50 வருஷத்துல வந்து இன்னும் வந்து அதிகமா தான் மாறி இருக்கு. பொது சுகாதாரத்துறை அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க வந்து இந்த இருந்தது இல்ல. அதுதான் பழனிதான். அப்ப வென்டிலேட்டர் எல்லாம் அவங்க இறக்குமதி செய்து, இந்த ஹைட்ரோகுளோரின் மாத்திரை எல்லாம் இறக்குமதி செய்து பிரைவேட் கார்பரேட் செக்டர் கிட்ட அரசாங்கம் அப்படிதான் தராங்க. தொடர் இன்னொரு கேள்வி, 18 to 24 வயசுக்குள்ள அவங்களுக்கு வந்து வேலை நிரந்தரம் இல்லாததால அவங்களால வந்து காப்பீட்டு இல்லைன்றாங்க. கண்டிப்பா இருக்கு. இங்க இருக்கிற எசன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வேலைக்கு போனாதான் வந்து அந்த டைப் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அவங்களுக்கு வந்து சரியான ஒரு இது தராம இப்ப இந்தியால என்ன நடந்துட்டு இருக்கோ அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஓ ம்
இவ்வளவு நடந்த அவங்க பெர்னி சாண்டர்ஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா அலோ பண்ண போறது இல்லையா? அலோ பண்ண போறது இல்ல. அந்த அளவுக்கு சோசியலிசம் வேர்டை கண்டு நடக்கிறாங்களா? மக்கள் வந்து கண்டு நடங்கல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து சோசியலிசத்துக்கு வந்து சார்பா தான் இருக்காங்க. ஆனா வந்து இருக்கிற கட்சி முதலாளிகளுக்கு வந்து எப்பவும் போலதான் சோசியலிசம் அப்படின்னு கேட்டா வந்து அவங்களுக்கு ஆகாது. அதுதான் மரம் நல்லா வளர்ந்தா உண்ணிகளுக்கு நல்லது தானே. மரமே போச்சுன்னா உண்ணிகளை அழிஞ்சிருவல்ல? அது வந்து யோசிக்க மாட்டாங்கல்ல. எப்பவுமே வந்து குறுகிய காலத்துக்கு வந்து என்ன தேவை, எப்படி லாபம் சம்பாதிக்க. நான் நினைக்கிறேன் உண்ணிகள் வந்து தாங்கதான் மரம் நினைச்சு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். நீங்க எதுவுமே வந்து லாங் டேர்ம் கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது, எப்படி காசு பாக்குறது, அதே வந்து எப்படி பெருக்கிறது, எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் சிந்தனை தான். அந்த ஷார்ட் டேர்ம் சிந்தனை வந்து இந்த கனடா மாடலுக்கு போறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. அதையும் இல்லாம ரெண்டு கண்டா ஆமா. சோ இந்த கொரோனா முன்னாடி போனாலாவது அவங்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். அதுவும் போகாம ரெண்டு கண்டா தன்மையில இருக்குல்ல. நீங்க கொரோனாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஹெல்த் கிரைசிஸ் இருந்தது. அதாவது வந்து ட்ரக் பிரஸ்கிரிப்ஷன் வந்து ஓவர் டோஸ் ஆகி அதிகமான பேர் வந்து இறந்துருக்காங்க. இது பெரிய ஓபிஆர் கிரைசிஸ் அப்படின்ட்டு வந்து இது அதுல எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க ஒரு கடந்த ஒரு 10-15 வருஷத்துல அப்படின்னு வந்து எண்ணிக்கையே கிடையாது. டாக்டர்ஸ் வந்து பிரஸ்கிரைப் பண்ணி அது ஓவர் டோஸ் ஆகி இருந்தவங்க. இதுக்கு பின்னாடியே வந்து கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய லாப நோக்கம் வந்து அதிகமா இருந்திருக்கு. அமெரிக்காவில் இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு அதிகமான உயிரிழப்புகள், இவ்வளவு அதிகமான தொற்று ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அடிப்படையான காரணம் ஏன்னா இந்தியாவிலே அதே சமயத்துலதான் பரவ ஆரம்பிச்சது. இந்தியாவில அதிகமாக வரல, ஆனா அங்க இருக்கிற அளவுக்கு டெஸ்டிங் பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து டெஸ்டிங் வந்து நடக்கல அதிகமா. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து இங்கேயும் வந்து சிம்டம்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்கள மட்டும்தான் வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி வந்து பண்றாங்க. அதிகமா வந்து பரவதுக்கான முக்கியமான காரணம் வந்து இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கும், இளைஞர்கள் வந்து பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய நியூயார்க்ல வந்து நிறைய அதிகமா பரவுறதுக்கான காரணம் வந்து அங்க இருக்கிற வந்து ட்ரெயின் சர்வீஸ், லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ்ல வந்து அதுலதான் வந்து அதிகமா வந்து மக்கள் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து அதிகமா வந்து கண்டினியூஸா வந்து இதை பத்தி எந்த கவலையும் இல்லாம வந்து நிறைய பேர் போயிட்டு இருந்ததுனால வந்து அதிகமா வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா பரவி இருக்கு. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்ல இருந்து எசென்சியல் ஒர்க்கர்ஸ்ல இருந்து பீஸா டெலிவரி பண்றவங்க இது பண்றவங்க அந்த மாதிரி எல்லா விதமான மக்களுக்கும் வந்து அது அதிகமா பரவி இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாதான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கும் போது வந்து இதுக்கு பயந்து வந்து அவங்களால வீட்டுக்குள்ள வந்து இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. டெய்லி வந்து அவங்க வேலைக்கு போயே ஆகணும். அவங்க மெடிக்கல் பெனிஃபிட் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா கூட வந்து அவங்க வந்து கண்டினியூஸா வேலையில் இருந்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க வந்து கண்டினியூஸா வந்து வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துல வந்து ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மக்கள் வந்து எந்த ஒரு எந்த விதமான ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்காம வந்து போக வேண்டிய சூழலுக்கான இதுவாக இருக்கு. மாஸ்க் இல்லை அதிகமாக சொல்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து ட்ரம்ப் வந்து இங்கே மோடி எப்படி நம்புறாங்களோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் வந்து மெயின்லாம் ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸ் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றானோ அதை நம்புறாங்க. மாஸ்க் தேவையில்லை அப்படின்னா ஆமாம் மாஸ்க் தேவையில்லை, லாக்டவுன் தேவையில்லை அப்படின்னா ஆமாம் லாக்டவுன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி
நேத்து கூட வந்து மிஷிகன் இதுல வந்து ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எதுக்காக லாக்டவுன் வச்சிருக்கீங்க, லாக்டவுன் வந்து திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் கவர்னர் வந்து போய் அங்க இருக்கிற ஆபீஸ் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க, கன் எல்லாம் எடுத்துட்டு போய். இதுதான் இருக்கிற நிலைமை. இங்கேயும் வந்து நான் இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து நாங்க நான் இருக்கிற ஏரியா வந்து யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியா, கொஞ்சம் முன்னாடியே வந்து மூடிட்டாங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம். இருந்தாலும் வந்து மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி தான் வந்து இனி கூட வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் போனோம் அப்படின்னா கிராசரி ஸ்டோர் எல்லாம் திறந்துதான் இருக்கு. கண்டினியூஸா வந்து அங்க மக்கள் வந்து வாங்குறதுக்கோ இது பண்றதுக்கோ இல்ல வேலை செய்யறதுக்கோ கண்டினியூஸா அங்க இருந்துதான் இருக்கு. அங்கு அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, சானிடைசர்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த சூழல் தான் வேலை செய்யறாங்க. இதுதான் இல்லாம நன்றி தோழர். நன்றி தோழர். வணக்கம். சொல்லுங்க. இப்போ இந்த டெஸ்ட் வந்து நோய் அறிகுறி உள்ளவங்க மட்டும் போய் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குதா, இல்ல சமூக தளத்துல அரசு வந்து கார்பரேட் செக்டர் மூலமா வந்து சமூக தளத்துல இறங்கி போய் டெஸ்ட் பண்றாங்க? இல்ல அவங்க இறங்கி போய் டெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. இப்போ வரைக்கும் கூட சூழல் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சிவியரான சிம்டம்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க கொரோனாவோட அறிகுறிகளே இருந்தா கூட வந்து உங்களுக்கு மூச்சு திணறல்லாம் கொஞ்சம் அதிகமாகணும், சிவியர் ஆகணும், ஃபீவர் அதிகமாகணும். வணக்கம் தோழர். சொல்லுங்க தோழர். எனக்கு வந்து ரெண்டு கேள்வி. சொல்லுங்க. ஹலோ தோழர். அதாவது ஒரு தோழர் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க தோழர். அமெரிக்கால வந்து ஒரு நம்பருக்கு வந்து 91,000 பணம் அறிவிச்சிருந்தாங்களா, அது வந்து அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கு மட்டும்தானா இல்ல பல்வேறு நாட்டுல இருந்து வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாருக்கும் தராங்களா, அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் தோல இப்ப வந்து சீனால இருந்து நோய் பரவனதுனால பல்வேறு நாடுகள் வந்து சீனா மேல கொஞ்சம் கோபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் அமெரிக்கால வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்த நியூஸ்ல வந்து சீனா இது வரைக்கும் உயிரிழப்பு வந்து சொன்னது அதுவே வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க, உண்மையான உயிரிழப்பு வந்து அவ்வளவு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. 3,300 சொல்லி சொன்னாங்க, அதுவே கிடையாது அவங்க அதிகமா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இந்த கொரோனா அந்த பாதிப்பு இதெல்லாம் முடிஞ்சு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் சீனா மேல எதுவும் சண்டை, அமெரிக்கா எதுவும் சண்டை கண்டா வரா மாதிரி வாய்ப்பு இருக்கா? எப்படி சொல்றாரு? முதல் கேள்வி வந்து இங்க வந்து $1,200 வந்து எல்லாருக்கும் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குரியதான். இங்க இருக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அது கேட்டகரி பார்த்து தான் தராங்க, எல்லாருக்கும் வந்து தரல. இந்தியன்ஸுக்கு இமிகிரன்ஸுக்கு தருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற நிலைமையில இந்தியன்ஸுகளும் வந்து தர மாட்டாங்க, இங்க இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு மட்டும்தான். அதுவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு இவங்க யார் ஐடென்டிஃபை பண்றாங்களோ, யார் வாழ்வாதாரம் இதனால வந்து போச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தர மாதிரி வந்து இருக்கு. இங்க இருக்கிற இந்தியன்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன்னால வந்து இப்பவே வந்து லே ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து வேலை இழந்துட்டு இருக்காங்க. வேலை இழக்கிறவங்க வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அவங்க HNV விசால தான் வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க. அந்த HNV விசா பிரகாரம் வந்து அவங்களுக்கு 60 நாளைக்குள்ள வந்து இன்னொரு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படும், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியாக வந்து ஏதாவது இது தேவை அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற அவங்க கை காசு போட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து எந்த இதுவும் செய்ய முடியாது.
அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருந்தார், அதாவது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் வந்து அவங்க அவங்க நாட்டில் விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு இந்த ஒர்க்கர்ஸை வந்து இத கொரோனாவினால வந்து வேலை இழந்தவங்க எல்லாம் வந்து மறுபடியும் வந்து இந்தியாவுக்கே அனுப்புற மாதிரி வந்து பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு, அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. சீனாவோட வார் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியல. கொரோனா முடிஞ்ச பின்னாடிதான் வந்து எல்லா நாடுகளும் வந்து என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து கொரோனா வந்து முடியுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே வந்து பொருளாதார நெருக்கடி பெருசா வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வந்து மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து படையை திரட்டி கொண்டு போய் சீனா மேலே போர் தொடுக்கிறதோ இது பண்ணுறதோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் தரதோ வந்து நடக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ வரப்போகிற நெருக்கடி வந்து எவ்வளோ மோசமானதாக இருக்கும் அப்படின்னா வந்து நான் மனித சமூகம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் வந்து வந்து விழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச்சுகள் வந்து அடிபடுது. கம்பாரிசனுக்கு வந்து 30கள் 1930ல் நடந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்வாங்க அதை விட வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதா தான் இப்போ இருக்கிற நிலைமை இருக்கு. இந்த நிலைமை வந்து போர் வருமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. மார்க்ஸ் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வந்து ட்ராஜடியா வரும், அதுக்கடுத்து வந்து காமெடியா வரும். 30கள் 40கள் வந்தது ட்ராஜடி, இது வந்து போரா வருமான்னு தெரியல. ஏன்னா அமெரிக்க உற்பத்தியே வந்து சைனா நம்பிதான் இருக்குது. இப்போ அவங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்லாம் சைனா கொடுத்தாதான் அவங்க பழைக்க முடியும், இந்தியா மருந்து கொடுத்தாதான் அவங்க பழைக்க முடியும். ஸோ மருந்து உற்பத்தி இந்தியா பண்ணுது, அந்த பொருள் உற்பத்தி எல்லாம் சைனா பண்ணுது. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு தான் தெரியல. அமெரிக்கா வந்து வெறும் வந்து பிராண்ட் வந்து பிராண்ட் பேர் போட்டுக்கிட்டு விற்கிற வேலைகள் மட்டும்தான் பாக்குது அதுதான். போர் புரியுதுன்னா கூட அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் சைனா பண்ணி கொடுத்தாதான் பண்ண அவங்களால போர் புரிய முடியும் நினைக்கிறேன். வெப்பன்ஸ் மட்டும் வந்து இவங்களே வந்து தயாரிச்சுக்கிறாங்க, அதுல வந்து பிரச்சனை இல்லை. இவங்களும் இஸ்ரேலும் கூட்டில் இருக்காங்க. மற்றபடி வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆமா சைனாவை நம்பிதான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தன்னிறைவாக இருக்கணும், எல்லாமே வந்து இங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஒரு 30-40 வருஷமா வந்து தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் அப்படின்னு மாத்தி விட்டாங்க. முதலாளித்துவம் தொடங்கின காலத்திலேயே கூட வந்து அது தன்னிறைவாலாம் இருக்கவே முடியல. அவங்க லாட்டின இங்க இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் காலி பண்ணி நிலத்தை வந்து பிடுங்க வேண்டியது இருந்துச்சு. லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து அவங்களையெல்லாம் காலி பண்ணி தங்கங்களும் வெளியே வந்து கொண்டு வர வேண்டியதா இருந்துச்சு. அந்த காசு வச்சுதான் வந்து இந்தியாவோடையும் சைனாவோடையும் வர்த்தகம் செய்ய முடிஞ்சது. ஸோ ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து மறுபடியும் வந்து அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கும் வெளியே தோண்டி எடுக்கிறதுக்கும் ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வந்து ஸ்லேவ்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முதலாளித்துவம் வந்து உருவான காலத்திலே வந்து அதனால தன்னிறைவா இருக்க முடிந்தது இல்லை. இப்போ வந்து அவங்களால முடியாது, வாய்ப்பே இல்லை. அமெரிக்காவோட ஒர்க்கிங் கிளாஸ் வந்து என்னவா திங்க் பண்ணுது? ஒர்க்கிங் கிளாஸோட மனநிலை வந்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து மற்ற ஒர்க்கிங் கிளாஸ் மாறிதுறான். அவங்களுக்கு தேவை வந்து அவங்களுடைய அடுத்த அவங்களுக்கான வாழ்வாதார தேவையே வந்து அவங்களால வந்து பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அது வந்து இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறது கூட அவங்களால வந்து நேரம் இல்லை.
பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வந்து வேலைகள்ல வந்து ஈடுபடுற சூழல் தான் வந்து அவங்க அந்த சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் மாதிரியோ மோடி மாதிரியோ போல்சனோ மாதிரியோ இல்ல போரிஸ் ஜான்சன் மாதிரியோ இந்த ஆட்கள் எல்லாம் வந்து சொல்ற சிம்பிளான சொல்யூஷன்ஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கக்கூடியதா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து அதிகமா யோசிக்கிறதுக்கான சூழல் வந்து இல்லை. அதுதான் வந்து இப்போதைய நிலைமை. இது வந்து இப்போ நெருக்கடிகள் அதிகமாக அதிகமாக இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ இப்போ கொரோனாவனால வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனடியா எசன்சியல் ஒர்க்கர்ஸ் மேல வந்து கவனம் குவிஞ்சது. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த சமூகத்துல வந்து யார் வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வெல்த் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்னா வந்து இது வரைக்கும் வந்து தாராளமயமாக்கல் கொள்கை பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாளித்துவ மக்கள் தான் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னாங்க. இவங்க தான் வெல்த் கிரியேட்டர்ஸ். மற்றவங்கெல்லாம் வந்து அவங்க தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க தான் இது பண்றாங்க, அதனால அவங்க தான் வந்து வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கொரோனா வைரஸ் பின்னாடி லாக்டவுன் ஆன பின்னாடி வந்து மக்களுடைய பொருளாதாரம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரமும் இந்த எலைட் மக்களுடைய இதுவும் சரி மிடில் கிளாஸுடைய இதுவும் சரி எசென்சியல் ஒர்க்கர்ஸ் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஒரு வேளை சாப்பாடு இவங்களால வந்து தனியாக வந்து இது பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எசென்சியல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து வெல்த் கிரியேட்டர்ஸ். மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் வந்து இப்போதான் வந்து மெயின் ஸ்ட்ரீமாகவும் ஆகிறதுக்கான ஒரு இதில் இருக்கு. இது வந்து இப்படியே நீடிக்குமா இந்த பேச்செல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தெரியல என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு புஷ் தான் வந்து எல்லாரும் வந்து செய்ய வேண்டியதா இருக்கு, ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைரக்ஷன் வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல, பார்க்கணும். இப்போ முதலாளித்துவம் வந்து உற்பத்தி முறை உற்பத்தியில வந்து அதிகமா புடிச்சிருச்சு தேக்கரையில அடைஞ்சிச்சுன்னா அதுவே வந்து குறிப்பிட்ட அளவு வந்து போர் மூலமா வேற ஏதாவது மூலமா உற்பத்தி சக்திகளை வந்து அழிச்சிடும். இப்ப கொரோனா வந்த பிறகு குறிப்பிட்ட அளவு வந்து எல்லாம் வந்து உற்பத்தி தேங்கி போய் கிடக்குது, எல்லாம் உற்பத்தி நடக்காம இருக்குது, பாதி உற்பத்தி சக்திகளும் அழிச்சுக்கிட்டு இருக்கு, மனிதர்கள் உட்பட வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி இது கொஞ்சம் ஓவர் கம் ஆயிட்ட பிறகு திருப்பி ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் உற்பத்தி நிறைய பெருக்க வேண்டிய தேவை இருக்கும், அதனால வந்து முதலாளித்துவம் வந்து இன்னும் வேகமா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு. நீங்க வந்து நீங்க இன்னொரு சைக்கிள் வந்து தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கணும். இன்னொரு சைக்கிள் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2008 வந்து மேனுஃபேக்சரிங் துறையில் வந்து உற்பத்தி துறையில் வந்து தேக்க நிலை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. முதலாளித்துவம் வந்து எவ்வளோ ஷேர் வந்து உற்பத்தி துறையில் வந்து போடணுமோ அவ்வளோ காசு வந்து அதில் வந்து போடாமல் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்ருக்கு. அங்கே போட்டால் லாபம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லையும் இதுலேயும் தான் வந்து ஃபைனான்ஸ் கேபிட்டல் அப்படிவாங்க, ஃபைனான்ஸ் கேபிட்டல் மூலியமாக தான் வந்து ஓடிட்டுருக்கு. அதுதான் அதிகமாக லாபம் தர மாதிரியும் குறைந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக லாபம் பார்க்குற மாதிரியும் ஒரு சூழல் இருக்கு. ஸோ இந்த லாஜிக்கிலிருந்து வந்து அவங்க மறுபடியும் வந்து உற்பத்தி இதுக்கு வந்து மாறுவாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. இதுதான் வந்து அதிகமான மெயின் ஸ்ட்ரீம் ஆட்களும் வந்து மரியானா மசுகாட்டோ அப்படின்னு ஒருத்தன் எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் தான் அவங்க. ஆனால் அவங்க வந்து தாராளமயமாக்கல் கொள்கையை வந்து கேள்விக்குள்ளாக்கி பாருங்க இதில் வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து உற்பத்தி துறையில் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஊர்லேயும் நிலைமை தான், கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையும் இதுலேயும் வந்து அவங்களோட இது வந்து எப்படி இது பண்ணுது இது பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உற்பத்தியை ஸ்டார்ட் பண்றதுக்காக டிமாண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் மக்கள் எல்லாம் ஒரு சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கையில வந்து கை காசு இல்லாமல் பண்ணிட்டாங்க. காசு இல்லைன்னா வந்து பொருளை வந்து யார் வாங்குறது? நீங்க வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து நீங்க காசு தராம இது பண்ணாம பொருட்களை வாங்க முடியாது. அப்படின்னா வந்து உற்பத்தி நடக்காது. உற்பத்தி நடக்காம இவங்க முதலாளித்துவ ஆட்கள் வந்து கையில காசு வச்சிருக்கவங்க வந்து அதை எப்படி பெருக்கணும், கையில சும்மா வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது அவங்களால. அதனால ஃபைனான்ஸ் அரசு ஊழியர்களுக்கு வந்து 180 ரூபாய் பிடிக்கிறாங்க, அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, மெடிக்கலுக்காக பிடிக்கிறத வந்து இன்சூரன்ஸுக்கு கட்டிடுறாங்க.
இன்சூரன்ஸ் மூலமா சில 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 நிறைய ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியல. என்ன ஆயிடுதுன்னு 180 ரூபாய்னு போட்டா ஒரு 2 லட்சம் பேர் ஒர்க் பண்ணாக்கோ மாசம் மாசம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி காசு போயிடுது. அது நம்ம பொது சுகாதாரத்துறைக்கும் போறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க வந்து நம்மளுக்கு வந்து அதனால எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை, அதை நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது ஒன்றும் மாத்தாம அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா தகவலுக்காக சொன்னேன். கரெக்ட் தான், எல்லா இடத்துலயும் வந்து இதுதான் நிலைமை. இன்சூரன்ஸ்னால வந்து மக்களுக்கு வந்து சரியான சிகிச்சை கிடைச்சதோ இதுவோ அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு தரவுகளுமே இல்லை. இதுதான் இது அர்த்தம். லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ கொரோனானால நிறைய பேர் இறக்குறாங்கல்ல, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பண்றாங்களே, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து லாபம் கொரோனா வந்தா, லைஃப் இன்சூரன்ஸுக்கு கொரோனா வந்தா உயிர் சேதத்தால நஷ்டம் இல்லையா? முரண்பாடு இருக்காதா? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் உடைய இது, அதனால வந்து அவங்க வந்து அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. அமெரிக்கால இருக்க முரண்பாடு கேட்க, அமெரிக்கால அதுக்குள்ள முரண்பாடு இருக்குமான்னு கேட்க. அமெரிக்கால வந்து இங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு இது வந்து இங்க இருக்கா, எந்த மாதிரியான கான்செப்ட்ல ஓடுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதை பத்தின சரியான இது என்கிட்ட இல்லை, புரிதல் இல்லை எனக்கு. இல்ல இது நீங்க ரிப்ளை பண்ணீங்க, ஒன்னும் கேக்கல, ஏன்னா அது மிஸ் ஆயிடுச்சு அது. ஓகே ஓகே, எனக்கு வந்து இங்க இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு தெரியல தோழர். இங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு திருப்பி உங்க பேச்ச எனக்கு கேக்கல. ஆரம்பிக்குது அப்புறம் ரிமோட்ல அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது, சிகரெட் பிடிக்கிறதுனால இந்த கேன்சர்னால இறப்புகள் வரதுனால இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ப்ரோக்ரசிவ் ரோல் பிளே பண்ணி சிகரெட்டை ரிமூவ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, அவங்க ஒரு மாதிரி இதுக்கு எதிராக வர்றாங்க. ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்மியாகும். ஆனா இப்ப அதுக்காக தான் இவங்க அதே கம்பெனியே வந்து ஹெல்த்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா அப்ப அவனுக்கு பேலன்ஸ் ஆயிடுது. சோ ஹெல்த் மோசமானாலும் அவனுக்கு லாபம் வரும். இதுல இதுல நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனும் வந்து மக்கள்கிட்ட இருந்து வர ப்ரீமியம் வச்சு அவனுடைய லாபமா, இல்லை அவன் இந்த காசெல்லாம் தூக்கிட்டு போய் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அது மூலியமா அதை விட அதிகமா லாபம் சம்பாதிச்சான் அப்படின்னா வந்து மக்களுடைய லைஃபை பத்தி அவன் கேர் பண்ண மாட்டான் அதிகமா. ஸோ அதுதான் நடக்கும், எங்கிருந்து லாபம் அதிகமா வருது அப்படின்னு தான் பார்ப்பான். முன்னாடி காலத்துல இறந்தவங்க எல்லாம் பார்த்தா எல்லாரும் எல்ஐசி பாலிசி அந்த மாதிரி எல்லாம் பாலிசி வச்சிருப்பாங்களா மாதிரிதான் இருக்குது, எல்லாம் பணக்காரங்களா தான் இறந்துருக்காங்க. தோழ பிரதீப் குமார் தோழ நேரத்தை ஒதுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு நன்றி.